பார்க்க நேரம் இல்லடா, தெம்மாங்க பாடும் காத்துக்கு என்ன கை விலங்கு போட, கத்தி புத்தி ரெண்டு உண்டடா, என் பாசம் உள்ள தம்பி தம்பி நம்பி நம்பி வாடா. கொடுமையெல்லாம் அடிபடவே அடிமையினம் விடுபடவே, கிழக்கு மெழுக்க விழிய சிவக்கை எழுந்து வருது. புலி 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 மண்ணை விட்டு பிள்ளை தொட்டு சுற்றி வரும் சூறு புலி. புலி 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 செம்பிட்டு உச்சன் தொட்டு வெற்றி பெறும் வீர புலி. நம்பி உழைத்தே பாரு, பூரு தன்னாலே மாறாது, மாற்றம் முன்னோடு தொடங்கட்டும் தோழா. விழிக்கும்போது நமது கனவு பலிக்க வேண்டுமே. இருப்பிடம் உழவனுக்கும் கிடைக்கணும், அவ அனுபவிச்ச மிச்சம்தான் ஆண்டவனுக்கு படைக்கணும். ஆலமர பள்ளிக்கூட்டம் ஆக்ஸ்போர்டா மாறன, நீ தாய்மொழியில் கல்வி கற்று தமிழ்நாட்டை உயர்த்தணும். தாய் மூடி வாழாதே, வீண் பேச்சு பேசாதே. காலம் கடந்து போச்சுதுன்னு கவலைப்பட்டு எங்காதே, கனவு ஜெயிக்க வேணும்னா கண்ணை மூடி தூங்காதே. குத்துங்களா குத்தே, தமிழக வெற்றி கழகம் சார்பில் நடத்தப்படக்கூடிய கல்வி விருது வழங்கும் விழாவில் கலந்துக்கக்கூடிய மாணவர்களுக்கு உணவுகள் வழங்கப்பட்டிருக்கு. பைகளில் அவங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் எல்லாத்தையுமே வந்து அங்கே வந்திருந்த மாணவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. போன வருஷம் மாதிரியே இந்த வருஷமும் வெகு விமர்சையா இந்த கல்வி விருது வழங்கும் விழா நடக்க இருக்கு. சென்னை திருவான்மையூர்ல இந்த விருது வழங்கும் விழா நடக்குது. இதுக்காக காலை 6:30 மணிக்கே நடிகர் விஜய் அவர்கள் அந்த இடத்துக்கு போயிட்டதா தகவல் வெளியாகி இருக்கு. போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கிறதுக்காகவும் விழாவை விரைந்து முடிக்கிறதுக்காகவும் இவரு ரொம்ப சீக்கிரமாகவே நிகழ்வு நடக்கும் இடத்துக்கு போனதா சொல்லப்படுது. போன வருஷம் ஒவ்வொரு தொகுதி வாரியா 10 மற்றும் 12 வகுப்புல முதல் 3 மதிப்பெண்கள் எடுத்த மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 1500 மேற்பட்ட மாணவர்களுக்கு 12 மணி நேரத்துக்கு மேல மேடையில நின்னு தளபதி விஜய் அவர்கள் பரிசுகளை வழங்கியிருந்தாரு. அதே போலதான் இந்த தடவையும் நடக்க இருக்கிறதா சொல்லப்படுது. முதல் கட்டமா 21 மாவட்ட மாணவர்களுக்கு விருது வழங்கும் விழா நடக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. இதுல 10 நிமிஷம் தளபதி விஜய் அவர்கள் பேசுவாரு, அதை தொடர்ந்து மாணவர்களுக்கு பரிசுகளையும் பதக்கங்களையும் தளபதி விஜய் அவர்கள் வழங்குவாரு அப்படின்ற மாதிரியும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த சூழல்தான் இந்த விழால கலந்துக்கிறது பல்வேறு மாவட்டங்கள்ல இருந்தும் மாணவர்கள் பெற்றோர்கள் வந்திருக்காங்க. அவங்களுக்கு அங்க உணவுகள் ஸ்நாக்ஸ் எல்லாமே வழங்கப்பட்டிருக்கு. அது தொடர்பான போட்டோஸ் எல்லாமே இப்போ சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு வருது.